வணக்கம். ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ரலாஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு எதுக்கிட்டனாக்க, ஆறாம் வீட்டுக்கு அதிபதியானவர் எல்லா 12 ராசியிலையும் 12 பாவங்கள்லையும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விரிவா சொல்லலாம்னு வந்திருக்கேன். அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை உங்களுக்கு ஜாதகம் படிக்கணும்னாலோ, நீங்க jayasreebalan@gmail.com jayasreebalan.com ல போயிட்டு நீங்க வந்து பணத்தை கட்டி நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இல்லாட்டினா என்னுடைய எல்லா இடத்துலையுமே என்னோட இமெயில் ஐடியும் இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அது மூலமாகவும் நீங்க ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எப்படி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் முக்கியமா ஒரு ஆஸ்ட்ரலாஜருக்கு வேலையை கொடுக்கறதே யாருன்னு கேட்டேனாக்க, இந்த சிக்ஸ்த்து ஹவுஸுடைய இதுதான். காரணம் என்ன கேட்டால், சிக்ஸ்த்து பாவம், அந்த சிக்ஸ்த்து ஹவுஸ் அப்படின்னாக்கவே அது ருணா ரோக சதுர்ஸ்தானம். எல்லாராலையுமே ஒரு வியாதி, கடன், அப்புறம் சண்டை சச்சரவு, இது இல்லாம வாழவே முடியாது. ஏன்னா எல்லாருடைய கர்மாக்களும், நான் முதல்ல 10ஆம் வீட்டுக்கு அதிபதியை பத்தி சொல்லியிருந்தேன், ஏன் 10க்கு அப்புறம் டைரக்டா 6க்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டா, 10 அப்படிங்கிற 10ஆம் வீடு அப்படிங்கிறது நம்ம என்ன கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இது வந்து 6th ஹவுஸ் அப்படிங்கிறது பிராரப்த கர்மா. இந்த அந்த கர்மாக்கும் இந்த கர்மாக்கும் என்ன டிஃபரெண்ட், நம்ம அர்த்தம், அர்த்த ட்ரெயின் சொல்லுவா, 2, 6, 10 அப்படிங்கிறது அர்த்த ட்ரெயின் சொல்லுவா. நம்ம வாழறதுக்கு எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல, அதை பத்தி பேசுறதா. என்னன்னு கேட்டா, நம்ம போன ஜென்மத்துல இருக்கிற கடன்களை நம்ம அடைக்க போறோம். கடன்களை அடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, எல்லாரும் அழுது அழுதுதான் கடன் அடைக்கணும். பிராரப்த கர்மா அப்படிங்கும் போது, அந்த அந்த வீட்டுக்கு அதிபதியான தசை வரும்போது, விம்சோத்திரி தசை வரும்போது, நாம அந்த கர்மாக்களை அழிச்சுத்தான் தீரணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம அவசர அவசரமா ஆஸ்ட்ராலஜரை பாக்குறோம். ஆஸ்ட்ராலஜருக்கு பிசினஸ் ஓடுறதே இந்த 6th ஹவுஸ்னாலதான். இந்த 6th ஹவுஸ்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பிராரப்த கர்மா, நம்மளால தப்பிக்க யார், ஈவன் ஆஸ்ட்ராலஜரால கூட தப்பிக்க முடியாது. நானும் தான் ஆஸ்ட்ராலஜர், எனக்கும் தான் கேன்சர் வந்தது, தப்பிக்க முடிஞ்சதா, முடியலையே. சோ அது இதெல்லாம் வந்து நம்ம போன ஜென்மத்துல பண்ண இது, அதாவது டெபாசிட். இது எப்படி நம்ம வந்து ராசியில வந்து 6th ஹவுஸ் வந்து பிராரப்த கர்மாவோ, அது மாதிரி நவாம்சத்துல 4th ஹவுஸ்ல தான் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது 4th ஹவுஸ். அப்போ இந்த 6th ஹவுஸ்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் நம்ம லக்னத்துல இருந்தாலோ, நம்ம அந்த 12 வீட்டுக்குடைய பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது ருணம், ரோகம், சத்ரு ஸ்தானம். அப்படிங்கும்போது ரோகமா இருக்கட்டும், ருணமாக இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சரீரத்தால தான். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சனீஸ்வர பகவான் போய் லக்னத்தை, ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சனி போய் நம்ம லக்னத்துல இருந்துட்டோம், சனி இஸ் த ஸ்லோ பிளானட். அப்போ நமக்கு கடனாகவும் இருந்துச்சு, நம்ம கடனை எப்படி கழிக்கணும், சரீரம் ஒன்னாம் பாவம்னா நம்ம சரீரம், அந்த சரீரத்து மூலமா வியாதி வந்துருச்சுன்னா லேஸ்ல விடாது நமக்கு. அதே மாதிரியே குருலாம் இருந்ததுனாக்க, அதுவும் நமக்கு வந்து அந்த அது ரிலேட்டட். எனக்கு நம்ம படிப்பு அதிகாரம் தேவையில்லாத கர்வம். ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குருவாக இருந்து, அதாவது கடக லக்னமாக இருந்து அது போயிட்டு ஆறாம் வீடுக்காக இருந்ததுனாக்க, அவர் வந்து லக்னத்துல இருந்தாருனாக்க, நமக்கு தேவையில்லை, அங்க வந்து உச்சமடைகிற வேற கடகத்துல. அதனால அன்வான்டா ஒரு கர்வம், கர்வம் வரும், உடம்பு குண்டு போடும், தண்ணிக்கு தண்ணி உடம்பாயிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு துலா லக்னமா இருந்து அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி போயிட்டு நமக்கு லக்னத்துல இருந்தேனாக்க, அது தேவையில்லாம நம்ம வந்து கர்வம் வச்சுட்டு, நம்ம பெரிய பெரிய கார் வச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் வச்சுட்டு நம்ம தேவையில்லாம ஒரு இது பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம குடும்பம் எல்லாருக்காகவும் நம்ம உழைக்கணும். இது என்னதுன்னு கேட்டா, நம்ம உழைச்சுட்டே இருக்கணும், ஆனா நமக்கு ரெக்கக்னிஷன் துளி கூட கிடைக்காது. யாரும் நம்ம நம்ம செய்யற வேலைக்கு நம்மளை வந்து யாரும் மதிப்பே கொடுக்க மாட்டா. ஈவன் வேலைக்காரிகள்லாம் இருந்தாக்க, அவ்வளவும் ரொம்ப கஷ்டப்படுறது, பாதி பேருக்கு அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் உங்களுக்கு தனுர் லக்னமாக இருந்து அந்த 6th வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் போய் லக்னத்தை இருந்து 3rd வீட்டுல இருக்கிற அந்த ராகுவும் போய் அங்க போய் இருந்ததுன்னா, பாதி விலை மாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து அதுலதான் இருப்பாங்க. ஏன்னா சரீரத்தை போய் மல்டி பார்ட்னரால வந்து அனுபவிச்சு சரீரத்தால கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறது இந்த 6th லார்ட் வந்து 1st ஹவுஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சப்போஸ் வந்து சந்திரன் இருந்தோ, 6th லார்ட் சந்திரன், அதாவது கும்ப லக்னமா இருந்து ஆறாம் வீட்டுக்கு சந்திரன், சந்திரன்லாம் ரொம்ப சீக்கிரமா
போயிடக்கூடிய சந்திரன் புதன் எல்லாம் இருந்துச்சு, சுக்கரன் எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து அன்னி அன்னைக்கு போயிட்டு டெய்லி டெய்லி கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனா அது வந்து கஷ்டம் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி மாதிரிலாம் இருக்காது. டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, டெய்லி டெய்லி ஏதாவது சண்டை. இப்போ ஏன்னா ஆறாம் இடம்னாலே நமக்கு சண்டை, ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் சண்டை போடுறோமே. சரீரத்தை வியாதி வந்தா சண்டை, கடன் கொடுத்த படம் பைசா வரலன்னா சண்டை இல்லையா, சகோதரர்களோட சண்டை, துரோ நம்மள தேவையில்லாம விரோதிகளை நம்ம எடுத்துக்கொண்டு வருது. சோ அது மாதிரி வந்து டெய்லி டெய்லி எப்பப்பாரு சண்டை போட்டு இருக்கிற வேலைதான் நமக்கு. அதுவும் செவ்வாய் போய் இருந்தோம்னா கேட்கவே வேண்டாம், செவ்வாய் சண்டை போய் வா பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடி போயிடுவா. ஆனா அவன் ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் இதுவா போல்டா கொடி எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். எந்த சண்டையா இருந்தாலும் சரி இவாளை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம இரண்டாம் வீடு அப்படின்னு வரும்போது இது நம்ம ஒரு வந்து பந்தத்தை நம்ம கொண்டு பண்றோம் இல்லையா. குடும்பம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துல நம்ம அந்த மனுஷாளுக்கு நம்ம ஆத்து மனுஷாளுக்கு உழைச்சு 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 ரெக்கக்னிஷன் இல்லாம கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் பாதி சமையல்காரா, சமையல் உத்தியோகம் பண்றவா, இந்த மாதிரி சமைச்சு சமைச்சு போட்டு அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களே நம்ம நமக்கு அது மூலமாக இல்லாட்டா குடும்பத்துல நிறைய சண்டை அந்த மாதிரி நமக்கு கேது போய் பார்த்தோம்னா பல்லுல பிரச்சனை, அதனால குடும்பத்துல நிறைய பேர் கட் பண்ணி விட்டுருவார். சோ இந்த மாதிரி நமக்கு குடும்பத்துல வந்து ஒரு பந்தத்தை உண்டு பண்ணி அதுல ரெகக்னிஷன் இல்லாம நம்ம உழைக்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வரும். அதே மாதிரியே இப்போ வந்து சப்போஸ் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியானவர் மூணாம் வீட்டுல போய் இருந்தார்னா இது மறைவு ஸ்தான அதிபதி மறைவுக்கு வந்திருக்காரு, அதாவது காமட்ரைனுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து தைரியமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா பண்ணுவோம். சப்போஸ் சனி வந்து இதுல இருந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிம்ம லக்னமா இருந்து சனி வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபர் சனி வந்து மூணுல போய் இருந்தார்னா அவன் எல்லா விஷயமும் தைரியமா பண்ணுவான், நல்ல ஹையர் லெவலுக்கு போவான், எல்லாம் பண்ணுவான். அதே சமயத்துல கேது எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்ததுன்னா அது தைரியத்தை கொஞ்சம் நமக்கு இது பண்ணி விடும். சண்டை போடும்போது நமக்கு எல்லாரையும் பிரச்சனை வரும், விட்டு விட்டு சண்டை போடுவா, அது மாதிரி ஒரு பெரிய இதுவா இருக்கும். சகோதரர்களோட இப்பப்பா சண்டை வரும், நெய்பரோட சண்டை வரும். சோ அது மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரச்சனையா இருக்கும். அதே இது சந்திரனோ இல்ல மற்ற கிரகங்களோ இருக்கும்போது நமக்கு அது வந்து டெய்லி டெய்லி பிரச்சனையா இருக்கும், இதை தவிர பர்மனன்ட் பிரச்சனையா இருக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு ராகு இருந்ததுன்னா ராகு எப்படி கேட்டேனாக்க உங்களுக்கு அன்னைக்கு அன்னைக்கு பலன் வேணும். சண்டை போட்டேனாக்க இன்னைக்கு சண்டை போட்டேன்னா இன்னைக்கே அதை தீர்வு காணும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். உடனே முடியாது, கேத்துவெல்லாம் இதெல்லாம் சண்டை போட்டுட்டு கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு சண்டை போட்டாச்சு, இன்னையோட போட்டா முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பாத்துக்கலாம், மெதுவா பார்த்தா அடுத்த சண்டையை வந்து யோசனை பண்ணி இழுத்து சண்டை போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு விட்டுட்டு போயிடும். சனீஸ்வர பகவான் தான் போட்டோம்போ என்னவோ பண்றது என்னவோ பண்றது சொல்லிட்டு வாய முடின்னு உட்காந்துல அது அது ஏன்னா ஸ்லோ பிளானட், அதனால அது வந்து பாதி கண்ண முடி காது திறந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கும். இதே ராகுவா இருந்ததுன்னா அன்னி அன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு சண்டை போட்டேன்னா இன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமா. இப்ப சப்போஸ் செவ்வாய் எல்லாம் இருந்து வச்சுக்கோங்க, அவ வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லா தைரியமா பண்ணுவா, ஏன்னா அது வந்து அதே சமயத்துல ஆறாங்கிறது நமக்கு அந்த இடத்துல அங்கேயும் நம்ம வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லயும் நமக்கு எளிமை நிறைய பேர் வருவா, சோ நம்ம வந்து அடிபடும். சோ இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாதி செவ்வாயெல்லாம் இருந்ததுனாக்க அவ வந்து ஸ்போர்ட்ஸ் காரலா இருப்பான். அடுத்தது நாலாம் வீட்டுக்கு அதாவது ஆறாம் வீட்டுக்கு அதிபதியானவர் நாலாம் வீட்டுல வந்து இருக்கும்போது நம்ம குடும்பத்துல ஜாஸ்தி பிரச்சனைகள் வரும், நம்ம அம்மாவோட பிரச்சனை வரும். சோ நமக்கு எப்ப பாரு ஒரு ஏதோ ஒரு கடன் இருந்துட்டே இருக்கும், நம்மள கடனே போகாது, அம்மாவோட சண்டை இருக்கும், அப்புறம் கடன் தான் ரொம்ப பெரிய விஷயம். எதுவுமே ரெண்டு ரெண்டா இருக்கும், ஏன்னா லீகலா ஒண்ணு இருக்கும் இல்லீகலா ஒண்ணு இருக்கும். அது மாதிரி வந்து ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை மாட்டி கொடுத்துருக்காது, சண்டை மாட்டுறதுக்கு தான் வேலை வேலையே இல்லை அதுக்கு. அது மாதிரி ஒரு பெரிய விஷயம். அதுவும் கேதுவெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து நாலாம் வீட்டுல ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான கேது போய் நாலாம் வீட்டுல இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா அதை நம்ம நம்ம நாடு கடத்திடும். இந்த நம்ம பிறந்த இடத்த விட்டு நம்ம வெளியே இடத்துக்கு போயிருந்தா சரிடாப்பா என்ன அமைச்ச வரைக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போயிடணும். நம்ம தேவையில்லாம இங்க இருந்திருந்தோம்னாக்க நம்ம வீட்டுல பிரச்சனை, இப்போ ஒரு வீடு ஒரு பிரச்சனை முடிச்சா அடுத்த பிரச்சனை வரும், என்ன சர்வதோஷம்னு சொல்லுவா. இந்த நாலுல கேது இருந்தா கண்டிப்பா பத்துல ராகு இருக்கும். சோ அதனால இது வந்து கேந்திரத்துல போயிட்டு கேதுவன் ராகு இருக்கும்போது அது சர்வதோஷம் ஆயிடுறது. அதனால ஒரு பிரச்சனை விட்டா அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை விட்டா அடுத்த பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம். அதாவது உங்களுக்கு மிதுன லக்னம் மாறதுன்னா கேது இல்லையா. சோ அந்த கேதுவானது ஆறாம் வீட்டுல வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை விட்டா இன்னொரு பிரச்சனை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். லேண்டுல பிரச்சனை, ஏன்னா கேத்து வந்து லேண்ட் இல்லையா, அதனால ஏதாவது நீங்க வந்து அசையாத சொத்துக்கள் வாங்கி இருக்கும் போது அதுல உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி சொல்ல மாதிரி மூணாம் வீட்டுல வந்து சப்போஸ் உங்களுக்கு புதன் போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ வந்து ஜாஸ்தி இன்ட்ராடே பண்ணிட்டு இருப்பா, ஜாஸ்தி அவளுக்கு அண்ணி அணிக்கு போய் செல்லணும், ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளான் இல்லையா. சந்திரனோ புதனோ இருக்கும்போது அவ ஜாஸ்தி இன்ட்ராடே பண்ணி அவளுக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் பார்க்க மாட்டா, அவளுக்கு இன்ட்ராடேல தான் தே வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதே சாட்டர்ன்லாம் போயிருந்தா அவ வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த் லார்டானவர் ஃபிஃப்த் ஹவுஸ்ல போய் இருந்ததுனாக்க அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்,
பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மள படிப்புல வந்து முதல்ல கை வைக்கும். இதுல கை வைக்கும் ஃபர்ஸ்ட், அதுல இருந்து படிப்பு இருக்கு, நம்ம ரொமான்ஸ் இருக்கு, நம்மளுடைய பாலிடிக்ஸ் அந்த மாதிரி மந்திர சித்தி அது மாதிரியானது. கரெக்டா படிப்புல நம்ம கிராஜுவேஷன்லாம் வரும்போது 5th ஹவுஸ்ங்கிறது கிராஜுவேஷன், 9th ஹவுஸ்ங்கிறது போஸ்ட் கிராஜுவேஷன். அதுல வந்து எதையாவது பிரச்சனையை பண்ணி உடம்புல வியாதியை கொடுத்து வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணி நம்மள ஒரு கிராஜுவேஷன் பண்ண விடாம விடும். இல்லாட்டினா ரொமான்ஸ் அப்படிங்கிற பேர்ல எவனாவது வந்து எவ்வளவு ஒத்தி வந்து நம்ம லைஃப்ல வந்து கூட வந்து நம்ம வீட்டுல வந்து கும்மி அடிச்சு நம்மளுடைய பிரச்சனையை கிளப்பி விட்டு நம்ம வாழ்க்கையை இது பண்ணிட்டு போயிடுவா. அப்புறம் நம்ம வேற ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான, ஏன்னா அது 5th ஹவுஸ் ஆல்சோ ரொமான்ஸ். அட் த சேம் டைம் நம்மளுடைய குழந்தைகள் வேற, அந்த குழந்தைகளா இருக்கும்போது குழந்தைகளுக்காக நம்ம எவ்வளவுதான் உழைச்சு உழைச்சு கொட்டிகிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். எனக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கடன் எங்க இருக்கு, எந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்குங்கிற குழந்தைகளோட டெபாசிட் ஆயிருக்கு. அதனால குழந்தைகளுக்கு ரெக்கக்னிஷன் இருக்கோ ரெக்கக்னிஷன் இல்லையோ நம்மளுடைய நம்ம செய்யறோம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் நம்ம குழந்தைகளுக்கு. ஆனா அந்த குழந்தைகள் அதை வந்து நம்ம அப்பா அம்மா நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாளே அப்படிங்கிற புரிஞ்சுக்க கூடிய ஒரு சக்தி இல்லாம போயிடும். அப்போ நம்ம வந்து சரி இதுதான் எனக்கு கடமை, இதுதான் எனக்கு வந்து பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலனை எதிர்பார்க்காம நம்ம பண்ணோம். ரெக்கக்னிஷன் இல்லாம சண்டை போடுறது தான் நம்மளுடைய 6th ஹவுஸுடைய பார்டர் லைன். ஓகேயா? வியாதியா இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், ரோகமாக இருக்கட்டும், சத்ருவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியர். பாட்டம் லைன் என்னது கேட்டால் உங்களுக்கு ஃபெயிலியர். பிகாஸ் இந்த இடத்துல நீங்க அனுபவிச்சு தான் கழிக்கணும். ஓகேயா? அனுபவிச்சு கழிக்காம தப்பிச்சு ஓட முடியாது. தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சேன்னாக்க அடுத்த ஜென்மம் எடுத்து திருப்பியும் இதை வந்து டபுள் ஆக்கி இந்த பிரச்சனையை நம்ம அழுத்த விட்டுக்கணும். அதனாலதான் எந்த ஜோசியருமே 6th லார்டோட தசை இருக்கும்போது ஜாஸ்தி உங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா பார்த்தா சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து இவாளு கண்டிக்கும். ஓகேயா? சோ அதுக்கப்புறம் இப்போ 6th லார்டானது 6th ஹவுஸ்லயே போய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் வந்து அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காது. நமக்கே நாம தான் டிசைட் பண்ணணும். நம்மளுடைய இது சத்ரு நாமளே தான், நமக்கு நாமளே தான். ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம இந்த சுக்கரனா இருந்தனா யாரோட சண்டை பண்ணணும், நமக்கு சக்கரை சாப்பிட்றதா, இது சாப்பிட்றதா, அது சாப்பிட்றதா, இல்ல செவ்வாயா இருந்தனா நமக்கு வந்து உடம்புல பிரச்சனையா, பிபியா கிபியா, எதுவா இருந்தாலும் வாட் எவர் இட்ஸ் மேபி, நாம தான் டிசைட் பண்ணணும். நாம தான் அதுக்கு வந்து கரெக்டான அந்த மெடிடேஷனை பண்ணி நாம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 6th லார்டு 6th இருக்கும்போது அந்த தன்னுடைய வீட்டை தானே யாரும் உடைக்க மாட்டான். அதனால உங்களுக்கு அதை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே ஆனா அதோடைய தசைகள் வரும்போது, 6th லார்டுடைய தசை வரும்போது அது ரிலேட்டட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ, 6th லார்டுங்கிறது கடனாகவோ வீட்டு கடனாகவோ, இப்பவே 6th லார்டு இருந்தா ஒரு கடன் இருந்துட்டே இருக்கும். 4th லார்டு போய் அங்க போய் இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் இருந்துட்டே இருக்கும். வீடு ஏதோ ஒரு வீடு வாங்கவே கடன் பட்டு இருப்பீங்க. அதனால கடன் இல்லாம உங்களால வாழ முடியாது. சோ இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இங்கதான் இருக்கு. அதே மாதிரியே 6th லார்டு போய் 2nd ஹவுஸ்ல இருக்கும் போதும் பினான்சியல், அது 2nd ஹவுஸ் இஸ் பினான்சியல். அதனால உங்களுக்கு எப்பவுமே எனக்கு கடனே அடைய மாட்டேங்கிறது, எனக்கு கடன் இருந்துட்டே இருக்கு, போட்ட பைசா எனக்கு திருப்பி வரல அப்படிங்கறதெல்லாமும் இந்த 6th லார்டு 2nd ஹவுஸ்ல இருக்கிறது. அடுத்தது 6th லார்டு போய் 7th ஹவுஸ்ல இருக்கும்போது சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் அவ்வளவு தூரம் நன்னா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து அதை நவாம்சத்துல போய் பார்த்து நம்ம அதுக்கான இது பண்ணி, சப்போஸ் சுபர்கள் பாகுபட்டாலோ இல்லை சுபர்களோட சேர்ந்து இருந்தாலோ இது வந்து அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் கெடுதல் பண்றது கிடையாது. ஆனா இது வந்து சாதாரணமாக இதுக்கு வந்து ஒரு டிக்டம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, 6th லார்டு 7th இருக்கும்போது அந்த மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே 6th லார்டானவர் 8th ஹவுஸ்ல போய் இருக்கும்போது என்னது கேட்டா விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல ஒரு பெரிய ஒரு ஷாக் ஒன்று கிடைக்கும், ஒரு வியாதியோ இல்ல ஒரு லாஸோ ஒரு உயிர் சேதமோ. அதுக்கு உங்களுடைய லக்னாதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க ஒரு ஈஸியா அதுலேருந்து வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒன்டம் ஆக்டிவேஷன், அது இந்த விபரீத ராஜயம்ங்கிறது ஒன்டம் ஆக்டிவேஷன். ஒரு இப்போ எனக்கு என்ன இப்போ எனக்கு கேன்சர் வந்தது, நானும் வாழ்நாள் முழுக்கும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு டைம்ல தானே வைத்தியம் பண்ணாங்க, அது மாதிரி ஒரு டைம்ல தான் அதுக்கு ஆக்டிவேஷன், அதுக்கான லைஃப் டைம்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களை பெரிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணும். இந்த யோகத்தை உண்டு பண்ணும்போது உங்களுக்கு சரியா இருக்கும். அதே சமயத்துல இது வந்து மெலிஃபிக் பிளானட்டா போய் அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சோ இல்ல லக்னாதிபதியும் வீக்கா இருந்ததுன்னா உங்களால எத்தனைதான் 6th லார்டு 8th இருந்தா கூட அந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஆக்டிவேஷனே ஆகாது, அது நல்லிஃபை ஆகும். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு அது வந்து ஒரு லாபத்தை கொடுக்காம உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும். அதே வந்து 6th லார்டானவர் போய் 9th ஹவுஸ்ல இருக்கும்போது, இங்க இது வந்து கேட்ட 9th ஹவுஸ்ங்கிறது நம்மளுடைய குரு, நம்மளுடைய ரிலிஜியன், நம்மளுடைய ஃபாதர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னாகும்னு கேட்டால், நம்ம ஃபாதரை நம்ம மதிக்க மாட்டோம். இன்னைக்கும் நம்மளுடைய தாய் தந்தையோட நமக்கு சண்டை,
நம்ம குருவோட நமக்கு சண்டை, நம்ம ரிலிஜியனை நான் நம்ப மாட்டோம், எனக்கு ரிலிஜியன் தேவையில்லை. பாதி பேர் வந்து இந்த பிராமண பெண்களும் பிராமண ஆண்களும் அடுத்த ஜாதியை கல்யாணம் பண்ணி போறதுக்கு காரணம் வந்து சிக்ஸ்த்ல போய் நைன்த்ல இருக்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய ரிலிஜியனுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது கிடையாது. ரிலிஜியனுக்கு மதிப்பு பண்ணா விடவே மாட்டாங்க, அதுவும் ஒரு ராகு கேதுலாம் போய் இருக்கும்போது அது விடவே மாட்டாங்க. அது அது மாதிரி இருக்கிறதுனால நீங்க வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து வர முடியாது. அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, அப்பா பேச்சை கேட்கறது கிடையாது. லாங் டைம் இது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்லையும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால நீங்க இன்னைக்கும் இதுக்காக பரிகாரம் பண்ணுறது. ஏன்னா அது என்னது கேட்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 9வது இடம், உங்க பாக்கியத்தை போய் கெடுக்கிறது இல்லையா. ஸோ அது என்னது, நம்ம லீனியேஜ், அது நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸோடைய இதை நம்ம வந்து காப்பாத்த ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது அதுக்காக தான் நிறைய சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசும்போது நமக்கு இந்த செகண்ட் ஹவுஸ் இதை பற்றி நிறைய பேசும்போது போகும்போது சில சில விஷயங்கள்லாம் விட்டுட்டேன். ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல எதுக்குன்னு கேட்டால் சிக்ஸ்த் ஹவுஸ் போய் சிக்ஸ்த் நாள் போய் செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹவுஸ் நம்ம சாப்பாடு. அப்ப சாப்பிடும் போது இப்போ நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன்னா என்னுடைய கர்மா அது, அது பிராரப்த கர்மா அதுல இருக்கு. அதை வந்து இன்னொருத்தர் இந்த தட்டுல கையை வச்சு சாப்பிட்டேனாக்க என்னுடைய கர்மால கொஞ்சம் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் பிராமண குடும்பத்துக்கு சொல்லுவாங்க எச்சையை சாப்பிடாத, அடுத்தவங்க எச்சையை சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மூதாதையர்கள் சொல்றது எவ்வளவோ விஷயங்கள நல்ல கருத்துக்கள் இருக்கு. ஆனா இப்ப வர வர நம்ம ரொம்ப ஸ்டைல் ஆயிட்டோம், ரொம்ப மாடர்ன் ஆயிட்டோம். அதனால நம்ம வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம போற வழிதான் ரைட்டு, நம்ம மூதாதையர்கள்லாம் தப்பு அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ரொம்பவும் தன்னுடைய அந்த என்னது அந்த வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்தையே விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ராகு கலியுகம் ஜாஸ்தியா எடுத்து ராகு தான் ரொம்பவே இதுவா இருக்கிறதுனால மக்களால கரெக்டான நேர்வழி பாதையில போக முடியல, பேரண்ட்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அதனால இந்த மாதிரியான சிக்ஸ்லாட போய் நயத்துல இருக்கும்போது தன்னுடைய ரிலிஜியன் நம்புறது கிடையாது, தன்னுடைய சாமியை நம்புறது கிடையாது, தன்னுடைய அப்பாவை நம்புறது கிடையாது. படிப்புக்கு பிரச்சனை, ஹையர் ஸ்டடிஸ்ல பிரச்சனை, அப்புறம் ரிலிஜியன்ல பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பிளாக் பண்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 9வது வீடு நம்ம லீனேஜ் நம்மளுடைய மூதாதைகளோட ஆசிர்வாதம், அந்த ஆசிர்வாதம் வரவிடாம தடுக்கிறது. அது தடுக்கும் போது நம்ம வந்து நம்மளுக்கு அது கிடைக்காம போயிடுறது. அதே சமயத்துல இப்போ சிக்ஸ்த் லார்டு வந்து 10வது வீட்டுல போய் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய உங்க தொழில பிரச்சனை. தொழில நீங்க வந்து சண்டை போடதான் உங்க தொழில். சில பேர் வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டிலாம் இருக்கும்போது நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல கேது இருந்ததுனாக்க நீ இதுக்கு வந்து கேதுல சிக்ஸ்த் லார்டு போய் கேதுவா இருந்து சப்போஸ் இதுவா மிதுன லக்னமா இருந்து சிக்ஸ்த் லார்டு கேது போய் 10வது வீட்டுல போய் இருந்ததுன்னா அவங்க ஜாபை விட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. ஏன்னா மோக்ஷஸ்தானம் அந்த இதுல போய் 12 காலபுருஷ தத்துவத்துல 12 மோக்ஷஸ்தானம் அந்த இடத்துல கேத்து போய் உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்தா என்ன பண்ணுவாங்க, ஜாபே பண்ண மாட்டாங்க. வேலை எல்லாத்துலயும் போய் தன்னுடைய இது இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாரும் எனக்கு பிரச்சனை பண்றா, எல்லாரும் எனக்கு இது பண்றா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா கேதுங்கிறது யாருன்னு கேட்டா அவர் பிளாக் அது இல்லையா. அப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணினாக்க கட்டினா கடு கட்டாட்டினா போன்னு சொல்லிட்டு மாடு கட்டினா கண்ணா கட்டினா என்ன சம்பளம் கிடைச்சிடும் இல்லையா. அது மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் தேடின்னு போனா நல்லது, இல்லாட்டினா ஜாப் கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு அந்த சிக்ஸ்த் லார்டு 10ல இருக்கும்போது உங்களால கரெக்டாக வேலை செய்ய முடியாது, தொழில்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல உங்களுக்கு 11th ஹவுஸ்ல போய் இருக்கும்போது அது லாபஸ்தானம், சிக்ஸ்த் ஹவுஸ்ல போய் இருக்கிற லாபஸ்தானம். லாபம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் நிறைய லாபம் வந்து குவியும். சிக்ஸ்த் லார்டு வந்து 11th வரும்போது நிறைய லாபம் வரும், உங்களுக்கே தெரியாது எவ்வளவு லாபம் வரும்ங்கிறது. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு பணக்காரில் ஆயிடுவீங்க. அந்த பணம் திடீர்னு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால் நம்ம வந்து மண்ட கர்வம் வந்துடும். ரொம்ப மண்ட கர்வம் வர 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 நமக்கு நம்மளுடைய இது போயிடும், என்ன சொல்லுவாங்க நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம லாஸ் ஆகும். ஸோ பிளானட்டுக்கெல்லாம் என்றைக்குமே நம்ம கிரவுண்டடாக இருக்கணும். நம்ம வந்து எத்தனை பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, என்னைக்கு நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கைய மறந்து நீங்க அகம்பாவமாக மாறுறீங்களோ வந்ததெல்லாம் இழந்துடுவீங்க. அதனாலதான் 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதனால அந்த இதுக்கு நம்ம போயிடாம இருக்கிறதுக்கு நீங்க கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய திடீர்னு பார்த்தா பயங்கர பதவிக்கு போயிருக்கலாம், ஆனா நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் என்னோடது இல்லை, இதை கொடுத்த பகவான் நமக்கு திருப்பி எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டா போறோம். நீங்க வந்து நிறைய இருந்து நீங்க எத்தனை எத்தனையோ மற்றவங்களுக்கு சேவை செய்றீங்களோ, எத்தனைக்கு நல்லது பண்றீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு நல்லது. அதே மாதிரியே
ஆறாம் வீட்டுக்கு அதிபதியானவர் பன்னெண்டாம் வீட்டுல போய் இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும், இது வந்து ஆக்சுவலா விபரீத ராஜயோகம் அது. ஆனா நீங்க வந்து எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும், நிறைய வந்து தானம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும், நீ ஏழையா இருந்தா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க இருக்கிறதுல பாதி, அதான் இந்த முஸ்லிம்ஸ்ல சொல்லுவாங்க என்னைக்கும் ஒரு 10% நம்ம வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு இது உண்டு. அது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய இதுல வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்ககிட்ட ஒரு 100 ரூபா வந்ததுன்னா முடிஞ்சா ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா, ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க கொடுக்க 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 அந்த ஆறாம் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் உங்களை வந்து, அவரை இழந்துட்டார் இல்லையா, பவர் இழந்துட்டார் அதனால உங்களை வந்து அவ்வளவு தூரம் பிரச்சனை இல்லாம இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி பிராரப்த கர்மாக்கு மெடிக்கேஷன் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஒருத்தரு கேட்டிருந்தாங்க, சனி கேது வந்து கன்ஜக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு என்ன இது, என்ன கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் கோயிலா தேடிட்டு போலாம். இஷ்டத்துக்கு சில பேர்லாம், நான் பேர் சொல்ல விரும்பல, இந்த இதுவா இருக்கா அந்த கோயிலுக்கு போ, இதுவா ஜுரத்துக்கு இது அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போன்னு சொன்னேனாக்க, இப்ப ஜுரம் வந்திருக்கு, இப்ப ஜுரம் வந்திருக்குனாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு போயிட்டு காமிச்சாதான் அது என்ன மாதிரியான தலைவலி, இது கண்ணுல பிரச்சனையா இல்ல மூளையில பிரச்சனையா இது சாதாரண தலைவலியா இது சைனஸ் ஹெட்ஏக்கான்னு தெரியும். அதை விட்டுட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தலைவலியா இந்த கோயிலுக்கு போனா உனக்கு தலைவலி செய்யப்படும் அப்படின்னாக்க அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நம்ம ஜாதகத்துல அந்த பிளானட் எங்க போய் உட்காந்துட்டு இருக்கு, அதோடைய அர்த்தம் என்ன, அது என்ன நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்கு, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்றதுதான் புத்திசாலித்தன்மையை தவிர, கோயில்களை நாடி போற, கோயில்கள்ல பகவான் இருக்கு, நானும் பிராமணா தான், நானும் சாமியை வணங்குறேன், சாமியை நிறைய சுந்தரவாட்டம் படிக்கிறேன், நாராயணியை படிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா அதுக்கு பதிலாக நீங்க மெடிடேஷன் பண்ணுங்கோ, இருக்கிற இடத்துல மெடிடேஷன் பண்ணுங்கோ. எப்பவுமே இது திருப்பியும் நான் முதல்ல அதே தான் வரேன், நம்மளுடைய மூதாதையர் சொல்லிருக்கா, பிரம்ம முகூர்த்தத்துல என்னைக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணீங்களோ, சப்போஸ் உங்க சித்துலாடு எந்த கிரகமா இருக்கோ அந்த கிரகத்துக்குள்ள காயத்ரிய நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் மாலை எடுத்து ஜபிங்கோ. ஜபிச்சேனாக்க உங்க சிக்ஸ்லாலுடைய இது வந்து குறையும். சப்போஸ் உங்களுக்கு அந்த காயத்ரி எல்லாம் வரலனாக்க எல்லாத்துக்கும் நிறைய இது வந்து சிவன், ஏன்னாக்கா ருணரோக சத்ருலாம் வந்து அவர்லாம் விஷ்ணு கிடையாது, அவர் சிவன். அந்த சிவனை வந்து ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இதுல பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஜபிச்சேன்னாக்க மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். இது என்னைக்குமே நீங்க இருக்கிற இடத்துல எங்கடா இருந்தேன்னா வீட்டுல இருக்கிற இடம் தான் கோயில், நம்ம நினைக்கிறதான் கோயில். நீங்க கோயிலுக்கு போய் நீங்க பரிகாரம் பண்ணினாதான் பாசு செலவழிச்சாதான் வரும். நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்க இது மாதிரி ரொம்ப சனியும் சூரியனும் போயிட்டு இருந்து இதுல இருக்கும்போது நான் போய் பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கேன், பாசியில் போய் பண்ண சொல்லியிருக்கேன், தேவிப்பட்டினம் போக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நம்மளால மீறி போன போது அது சாதாரண விஷயமா இருக்கும்போது மெடிடேஷன் தான் ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். தெய்வ நம்பிக்கை வேணும், தெய்வ நம்பிக்கை வச்சுட்டு நீங்க காலங்காத்தால எழுந்து உங்களுடைய மனசை கிளீனா கடத்தலை, அந்த சமயத்துல நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. இதுல இருந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம், மற்ற வீடியோல திருப்பி உங்களை சந்திக்கலாம். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.